பகவானின் அவதாரங்கள் 10 என்றும் 25 என்றும் புராணங்கள் விவரிக்கின்றன என்றாலும் அவற்றில் குறிப்பிடத்தக்க அவதாரம் வராக அவதாரம். ஹிரண்யாட்சனை சம்ஹரித்து பூமி பிராட்டியை தாங்கியவனாக ஆதி வராகனாக வெளிப்பட்டவர் பகவான். அதனால் பூமியையே வராக க்ஷேத்திரம் என்பர். இந்த வராக பெருமாளுக்குரிய சிறப்பு தலங்களை ஸ்ரீமுஷ்ணம், திருவிடந்தை, திருக்கடல் மல்லை போன்றவை. திருக்கடல் மல்லை என்றதும் புண்டரிக மகரிஷிக்காக பகவான் தலசயனம் கொண்ட புராணம் நினைவுக்கு வரலாம். ஆனால் அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் தனி கோவில் கொண்டு விளங்குகிறார் வராக பெருமாள். சுற்றுச்சூழல் குறித்து இன்றைய கவலைகளை முதலில் வெளிப்படுத்துபவர் வராக பெருமாள். பூமியை மாசுபடுத்த முயன்ற மறைத்த ஹிரண்யாசுரனை தண்டித்ததுதான் இந்த வராக அவதாரத்தின் நுட்பம். பூமி பிராட்டியை தம் வலது தோளில் தாங்கி அணைத்த கோலத்தில் காட்சி தருகிறார் பகவான். அந்த எம்பெருமானின் அவதார திருநாள் வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தலசயன பெருமாள் கோவிலில் பூத தாழ்வாருக்கு மரியாதை செய்கிறான் எம்பெருமான். ஆம், இது பூத தாழ்வார் அவதார ஸ்தலம். தம்முடைய திரு நட்சத்திரம் என்பது தம்மை உகக்கும் அடியாருக்கு அதனினும் மகிழ்ச்சியான நாள் என்பதால் எம்பெருமாளே எழுந்தருளி அனுகிரகிக்கிறான். அடியாருக்கு அடியவன் என்கிற பதம் தம்மையே குறிக்கிறது என்று உணர்த்துகிறது இந்த காட்சி. பிராட்டியர் இருவரும் எதிரே இருக்க பூரண அலங்கார பொலிவுடன் தரிசனம் அளிக்கிறான் பகவான். கதாயுதமும் தண்டமும் துலங்க சங்கு சக்கரம் ஒளிர திருமேனியில் பல்வேறு ஆபரணங்கள் தரித்திருக்கிறான். கற்கள் பதித்த ஹஸ்தமும் திருமுடியும் மனத்தை நிறைக்கின்றன. மனவெளியில் மண்டும் கவலை இருளை கழிக்கின்றது இவற்றின் ஒளி. வாத்தியங்கள் முழங்க வராக பெருமாள் ஆலயம் நோக்கி புறப்பாடு நடக்கிறது. அடியார்த்தம் பிறப்புக்கு காரணமான வினை என்னும் கிழங்கை வேரோடு கெல்லி எடுத்து பிறவா நிலை என்னும் பேற்றை கொடுப்பவனை ஞானபிரான் என்று வாழ்த்தி பாடுகிறார்கள் அடியார்கள். அடியார் படுதுயர் ஆயன எல்லாம் நிலந்தரச் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பகவானை தரிசிப்பது பகலின் வெம்மையாய் தகிக்கும் துன்பங்களை போக்கிக் கொள்ளும் பேறு என்று புரிந்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள். திருவுலா வராக பெருமாளின் ஆலயத்தை எட்டிவிட்டது. எம்பெருமாள் தம் அலங்காரங்களை களைந்து திருமஞ்சனம் காண எழுந்தருளியிருக்கிறான். இந்த வைபவத்தை காண்பதற்காகவே காத்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். அபிஷேகத்தின் போதும் சரி, அலங்காரத்துக்கான மாலைகளிலும் சரி, தூபங்களிலும் சரி, பொதுவான அம்சம் வாசனை. இந்த நறுமணத்தை பரப்புவதன் காரணம் என்னவாக இருக்கும்? வாசனை என்பதை பூர்வ ஜென்மத்தின் எச்சம் என்பதாகச் சொல்வார்கள் பெரியோர்கள். பூர்வ ஜென்ம வாசனை என்றே வழக்குச் சொல் ஒன்று உண்டு. அந்த வாசனை, அந்த பற்று அத்தனையும் அற்று போய் பகவானிடத்திலே ஒட்டிக்கொள்ள வேண்டும், ஒன்ற வேண்டும் என்பதற்காக இந்த வாசனை பயனாகிறதோ என்றும் எண்ணத் தோன்றுகிறது. Thank you.
தாமரை தடாகத்தை இங்கே காண்கிறோம். அதன் நடுவே உள்ள மண்டபத்தில் மச்சாவதார கோலத்தில் காட்சியளிக்கிறார் பகவான். இந்த குளத்தில்தான் தாமரை மலரில் பூதத்தார் தோன்றினார் என்றும் சொல்வார்கள். வாழை மரம் தோரணங்கள் கட்டப்பட்டு அலங்காரமாக இருக்கிறது. மண்டபம் மூலஸ்தானத்தில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் வராக பிரான். தம் வலத்தோளில் பூமி பிராட்டியை தாங்கி இருக்கிறார். அதனால் திரு இட எந்தை என்றும் இந்த தலத்துக்கு பெயர் உண்டு. பூமி பிராட்டியை தம் இடத்தோளில் தாங்கியவராக காட்சி தரும் தலம் திருவிடந்தை என்றும் திருமண தடை போக்கும் திருத்தலம் இது. இங்கே நித்திய கல்யாண பெருமாள் என்றும் பகவானுக்கு பெயர் உண்டு. ஸ்ரீமுஷ்ணத்தில் பூவராக மூர்த்தியாக இரு கரங்களையும் இடுப்பில் கோர்த்தபடி தரிசனமளிப்பார் பகவான். மாறாக தம் வலது தோளில் பிராட்டியை தாங்கிய திருக்கோலம் இது. மூலஸ்தானத்தில் வர்ணக் கலவை திருமேனியின் கீழே சிறிய வடிவில் வராகப் பெருமாளின் உலோகத் திருமேனியையும் தரிசிக்கிறோம். வெள்ளிக் கவசம் பூட்டியவராக காட்சியளிக்கிறார். வராகப் பெருமாளை வழிபடுவதால் எதிர்ப்புகளோ தடைகளோ எதிர்ப்படாது. வராக கவசத்தை பாராயணம் செய்தால் பூமியையே புரட்டி போடுவது போல எவ்வளவு பெரிய கஷ்டமான செயலாக இருந்தாலும் அதை சாதிக்கும் வல்லமை வாய்க்கும். அவ்வளவு ஆற்றலை அருள்கின்ற பெருமான் அபிஷேகம் நிறைந்து ஆராதனை காண்கிறார். இந்த பகவானை ஞானபிரான் என்று சொல்வது ஏன்? பூமியை உத்தாரணம் செய்தவர் என்பதால் ஆற்றலுக்கும் சொந்த வீடு கிட்டவும் நிலம் தொடர்பான தடைகள் பிரச்சனைகள் விலகவும் இவரை வழிபடுவது சிறப்பானது, சிறந்த பலனளிக்க கூடியது என்பதை புரிந்து கொள்கிறோம். ஞானபிரான் என்றது எதனால்? பாதாளத்திலே மறைந்திருந்த பூமியை மீட்டருளியவன். வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டுள்ள மறை பொருளை அடியார்த்தம் உள்ளத்தில் பளீரென்று உணரச் செய்பவன். மேற்கொள்ளும் செயலின் பலன்கள் இன்னதென்று உணர்த்தி வழிகாட்டுபவன். ஒளிச்சுடரை ஒளிர வைப்பவன். அதனால்தான் ஞானபிரான் என்று கொண்டாடப்படுகிறார் வராகப் பெருமாள். இருள் பரவிய வேளையில் வெளிச்ச வெள்ளமாக பவனி வருகிறார் பெருமான் என்பதை வாத்தியங்களின் முழக்கம் உணர்த்துகிறது. நிலத்தை குடைந்து கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் வராகத்தை போலவே நம்முடைய பிறவிக்கு காரணமான வினை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் வராகப் பெருமாளை இந்த நன்னாளில் தரிசிப்பதும் துதிப்பதும் நம்முடைய செயல்களை வெற்றியாக்க வல்லவை. நமக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகும், வாழ்க்கையும் வெளிச்சமாகும்.